கேலக்சி ஹெல்த் எஜுகேஷனின் சார்பாக கீழ எம் கோமதி ஆரோக்கியமான ஆனந்தமான சமுதாயத்தை உருவாக்குவோம். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நிறைய பெண்களுக்கு வர்ற அதிகமான இந்த ஒழுங்கற்ற மாத விளக்கு இரெகுலர் மென்சஸ் பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இதுக்கு உண்டான இயற்கையான உணவு பழக்க வழக்கங்கள், அக்குப்ரெஷர் புள்ளிகள், யோகா, முத்திரைகள் எல்லாமே இந்த வீடியோல உங்களுக்கு நான் சொல்லித்தர போறேன். இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டே இருந்தீங்கனாலே இந்த பீரியட்ஸ் பிரச்சனை வந்து சரியாக ஆரம்பிச்சிடும். பொதுவாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு 28 நாளில் வந்து பீரியட்ஸ் வந்து கரெக்டாக வந்துடணும். அப்படி இல்லாமல் 21 நாள்லேருந்து 35 நாள் வரைக்கும் கூட ஆகலாம். அது இல்லாமல் 21 நாளுக்கு முன்னாடியோ அல்லது 35 நாளுக்கு பின்னாடியோ ஆகிறது தான் இரெகுலர் மென்சஸ் அல்லது ஒழுங்கற்ற மாத விளக்கு அப்படின்னு சொல்கிறோம். கர்ப்பப்பையில் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரான் அப்படிங்கிற ஹார்மோன்கள் வந்து சுரக்கும். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் ஆண்களோட டெஸ்ட்ரோஜன் அப்படிங்கிற ஹார்மோனும் சுரக்கும். இந்த டெஸ்ட்ரோஜன் சுரப்பு வந்து அதிகமாயிடுச்சு அப்படின்னா ஆண் தன்மைகள் வந்து வர ஆரம்பிச்சிடும். அதாவது மீசை முளைக்கிறது, தாடி, உடம்புல அங்கங்கே முடி லைட்டாக முளைக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி ஹார்மோன்களோட சமநிலை தான் ப்ரொஜெஸ்ட்ரான், ஈஸ்ட்ரோஜன், டெஸ்ட்ரோஜன் அப்படிங்கிற இந்த மூணு ஹார்மோன்களோட சுரப்பு சமநிலையற்ற தன்மை தான் இந்த இரெகுலர் மென்சஸுக்கு முக்கியமான காரணம். இந்த பீரியட் சரியாகாதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எரிச்சல் உணர்வுகள் இருக்கும், டென்ஷன் ஆகிட்டே இருப்பாங்க எப்பவுமே. அப்புறம் வந்து ஒரு டைம் பார்த்தா சிரிச்சுட்டே சந்தோஷமா இருப்பாங்க, ஒரு டைம் திடீர்னு அழுவாங்க. இதெல்லாம் வந்து இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால வர பிரச்சனைகள் தான். பீரியட்ஸ் ரெகுலராக ஆக ஆரம்பிச்சதுனாலே சரியா போயிடும். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா யூட்ரஸ்ல வர பிசிஓடி ஃபைப்ராய்டு, அதாவது சினைப்பை நீர்க்கட்டின்னு சொல்றது பிசிஓடி, யூட்ரஸ்ல வர ஃபைப்ராய்டு, அப்புறம் தைராய்டு ஹார்மோன்களோட சுரப்பு குறைபாடுகள், உடல் பருமன், இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பீரியட் சரியா ஆகாம இருக்கிறதுக்கு காரணம். இந்த நீர்க்கட்டிகள்ங்கிறது வந்து முக்கியமான ஒண்ணு. இந்த நீர்க்கட்டிகள் பார்த்தீங்கன்னா இந்த நீர் குமிழிகள் மாதிரி கர்ப்பப்பை சினைப்பைக்குள்ள கோர்த்த மாதிரி நீர் குமிழிகள் மாதிரி நிறைய கொத்து கொத்தா ஒரு மாலை மாதிரி இருக்கும். இதுல வந்து இது வந்து உள்ள அடைச்சிக்கும் போது பீரியட்ஸ் வந்து சரியா வராது. இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இயற்கையா உணவு பழக்க வழக்கங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா உடம்பு ஹீட் பண்ணுற மாதிரி எள்ளு, பப்பாளி, அன்னாசி பழம் இதெல்லாம் வந்து அதிகமாக எடுத்துக்கணும். கருப்பட்டி சேர்த்திக்கணும். அந்த காலத்துலலாம் பீரியட்ஸ் பார்த்தீங்கன்னா ஏஜ் அட்டன் பண்ண உடனே கருப்பட்டி எல்லாம் அதிகமாக கொடுப்பாங்க, ஏன்னா கர்ப்பப்பைக்குள்ள இருக்கிற அழுக்குகள்லாம் சுத்தமாக வெளியில் வர்றதுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி முட்டை ரொம்ப நல்லது. நெல்லிக்காய் வந்து அதிகமாக எடுத்துட்டோம்னா ரத்த சோகை வராமல் பாதுகாத்துக்கலாம். அப்புறம் கடலெண்ணெயில் பார்த்தீங்கன்னா போலிக் ஆசிட் அப்படிங்கிற போலிக் அமிலம் அதிகமாக இருக்குது, அது வந்து கர்ப்பப்பை வலுப்படுறதுக்கு உதவும், அதையும் எடுத்துக்கோங்க. காலையில் வெறும் வயிற்றுல வந்து கத்தாழைய ஜெல் எடுத்துட்டு அதை வந்து தேனில் குழச்சி சாப்பிட்லாம். அப்புறம் அடி வயிற்றுல வந்துட்டு விளக்கெண்ணெய் தடவிட்டு சுடுதண்ணியோத்தோட வந்து ஒரு துணியில் நினச்சி ஒரு காட்டன் துணியில் கொடு நினச்சிட்டு அடி வயிற்றுல வந்து விளக்கெண்ணெய் தடவிட்டு அது மேலே ஒத்தடம் கொடுக்கலாம். அப்போவும் அந்த கற்பை கட்டிகள் வந்து கரைய ஆரம்பிக்கும். இதையும் பண்ணுங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா யோகாசனத்தில் பத்தகோணாசனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசனம் இருக்குது. இதை வந்து நம்ம ரெகுலராக பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீரியட்ஸ் கரெக்டாக வர ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் அந்த அற்புதமான அக்குப்ரெஷர் புள்ளிகள் நம்ம உடம்புலேயே இருக்குது. இந்த புள்ளிகளை வந்து நீங்கள் ரெகுலராக மசாஜ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கர்ப்பப்பை வந்து எனர்ஜி ஆகும். அதனால் உள்ளே இருக்கிற கட்டிகள், அடைப்புகள் எடுக்கிற புள்ளியெல்லாம் இருக்கும், கழிவுகளை வெளியே தள்ளுறது எல்லாமே இருக்குது. அதை வந்து நம்ம ரெகுலராக மசாஜ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம கர்ப்பப்பை வந்து சுத்தமாகும். அது மட்டும் இல்லாமல் முத்திரைகளில் வந்து சில முத்திரைகள் இருக்குது, அதையும் ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த கர்ப்பப்பை கட்டிகள் வந்து சரியாயிட்டு பீரியட்ஸ் ரெகுலராக வர ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து இந்த அக்குப்ரெஷர் புள்ளிகளை பார்க்க போகிறோம். நீ ஒழுங்கற்ற மாத விளக்குக்கு உண்டான புள்ளிகளை பார்க்க போகிறோம். அதை சரிப்படுத்துறதுக்கு இந்த உட்புற கணுக்கால் மூட்டிலிருந்து நம்ம கரெக்டாக ஆள்காட்டி விரல் முடிகிற அளவுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் இருக்குது. இந்த பாயிண்ட்டை வந்து இந்த மாதிரி 3 நிமிஷம் மசாஜ் பண்ணணும். கரெக்டாக உங்கள் உட்புற கணுக்கால் மூட்டோட சென்டரில் வச்சு இந்த ஆள்காட்டி விரல் முடிகிற அளவுக்கு வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட்டை இந்த மாதிரி 3 நிமிஷம் மசாஜ் பண்ணுங்கள். அதே மாதிரி உட்புற கணுக்கால் மூட்டுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு குழி மாதிரி இருக்கும். இந்த குழியில் வந்து இந்த மாதிரி வச்சு நல்லா மசாஜ் பண்ணணும் 3 நிமிஷம். இதையும் நல்லா மசாஜ் பண்ணுங்கள். அடுத்த புள்ளி பார்த்தீங்கன்னா இந்த உட்புற கணுக்கால் மூட்டோட பின்பக்கத்தில் ஒரு குழி மாதிரி இருக்கும். கரெக்டாக அந்த மூட்டோட பின்னாடி அழுத்தி பார்த்தோம்னா ஒரு குழி தெரியும். இந்த புள்ளியிலையும் இந்த மாதிரி வச்சு ஆள்கட்டி விரலால் மசாஜ் பண்ணணும்.
அடுத்த புள்ளி பாத்தீங்கன்னா காலோட சுண்டு விரல் நகத்தோட வெளி பக்கத்துல அந்த யூ ஷேப்ல நகக்கன் வளையும் அந்த வளையிற இடத்துலயே பாத்தீங்கன்னா ஒரு புள்ளி இருக்கு. இந்த புள்ளியை வந்துட்டு நல்லா வச்சு இந்த மாதிரி மசாஜ் பண்ணீங்க அப்படின்னா இது வந்து கழிவுகளை வெளியில் தள்ளுற புள்ளி, அதனால இந்த ஒழுங்கற்ற மாத விளக்கு வந்து சரியாகும். இதையும் அந்த மாதிரி மசாஜ் பண்ணுங்க. அடுத்த புள்ளி பார்த்தோம்னா நம்ம வயிற்றுல தொப்புளுக்கு கீழே தொப்புள்லேருந்து கரெக்டாக உங்கள் ஆள்காட்டி விரல் முடிகிற அளவுக்கு, மூணாவது ரேகை முடிகிற அளவுக்கு வச்சோம்னா இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்குது அடி வயிற்றுல, இந்த புள்ளியும் ஆள்காட்டி விரல் வச்சு நல்லா மசாஜ் பண்ணணும். இதை வந்து ரெகுலராக பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒழுங்கற்ற மாத விளக்கு வந்து சரியாக ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் ரெகுலராக ஆரம்பிச்சிடும். இதை ரெகுலராக மசாஜ் பண்ணுங்கள். வெறு வயிற்றுல தான் பண்ணணும். கர்ப்பிணி பெண்கள் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி டச் கொடுக்கறத, அக்குபஞ்சர் புள்ளிகளை எப்பவுமே கர்ப்பிணி பெண்கள் டச்சே கொடுக்கக்கூடாது. யோகாவில் பத்தகோணாசனம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்துட்டு பத்தகோணாசனம் பண்ண போகிறோம். இதுக்கு பட்டாம்பூச்சி ஆசனம் அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்குது. இது பண்ணும்போது ரொம்ப நல்லா எனர்ஜி கிடைக்கும். இப்போ வந்து இனப்பெருக்க மண்டலத்துக்கு வந்து ரொம்ப எனர்ஜி நல்லா கிடைக்கும். இது வந்து என்ன பண்ணணும்னா பாதங்கள் ரெண்டையும் சேர்த்து வச்சுக்கணும். இந்த மாதிரி பாதங்கள் ரெண்டையும் சேர்த்து வச்சுட்டு கையை கோர்த்து பிடிச்சிக்கணும். கையை கோர்த்து பிடிச்சிட்டு உங்களால் எவ்வளோ உள்ளுக்கு முடியுமோ அந்த மாதிரி பண்ணுங்கள். எவ்வளோ தூரத்துக்கு உள்ள இழுக்க முடியுமோ அந்த மாதிரி பண்ணிவிட்டு முதுகு தண்டை நேராக வச்சு உட்காந்துக்கணும். உட்காந்துட்டு நம்ம மெதுவாக பட்டாம்பூச்சி எப்படி அசைக்குமோ அந்த இறகை வச்சு பறக்குமோ அந்த மாதிரி மெதுவாக இந்த மாதிரி மேலே கீழையும் மெதுவாக வந்து அசைக்கணும். இந்த மாதிரி உங்களால் எவ்வளோ நேரம் பண்ண முடியுதோ அந்த மாதிரி பண்ணுங்கள். ஒரு 10 டைம் முடிஞ்சதுன்னா 10 டைம் பண்ணுங்கள். உங்களுக்கு எவ்வளோ முடியுதோ அந்தளவுக்கு பண்ணிங்கன்னா போதும். இதை ரெகுலராக இயல்பான மூச்சோடு பண்ணிகிட்டே வரணும். இதை பண்ணிகிட்டே வந்தோம்னா நமக்கு ரொம்ப நல்ல எனர்ஜி கிடைக்கும். இதையும் ரெகுலராக வந்து பண்ணிகிட்டே வாங்க. இப்போ வந்து அஸ்வினி முத்திரை பார்க்க போகிறோம். இந்த அஸ்வினி முத்திரை வந்து நம்ம இனப்பெருக்க மண்டலத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இது வந்து நம்ம முதுகு தண்டை நேராக வச்சு அமைதியாக உட்காந்துக்கணும். கைகளை சின் முத்திரையில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம ஆசனவாய்கிட்ட கவனத்தை கொண்டு போகணும். ஃபஸ்ட்டு வந்து ஆசனவாயை சுருக்கணும், அப்புறம் விரிக்கணும், மறுபடியும் சுருக்கணும், விரிக்கணும். இந்த மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா 30-40 டைம் வந்து இதை ரெகுலராக பண்ணலாம். அப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப நல்ல எனர்ஜி கிடைக்கும். கர்ப்பப்பைகள் வலுப்பெறும், ஆண்மை குறைவு இருந்ததுன்னா சரியாகும். இதை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். வெறும் வயிற்றுல பண்ணுங்கள். காலையில் தூங்கி எழுந்திரிச்ச உடனே வந்து எம்டி ஸ்டொமக்கில் வந்து ப்ரெஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி காலையில் வெறும் வயிற்றுல பண்ணணும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி கேலக்ஸி ஹெல்த் வீடியோஸ் அடுத்தடுத்து நிறைய வரும். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.